செய்தியாளர் பார்வைக்கு வரவேற்கிறோம். இன்றைய செய்தியாளர் பார்வையில், டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கும் நிலையில் மேலும் 7 நாட்கள் அவரை காவலில் எடுக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். அவரிடமே நம்ம நேரடியாக கேட்கலாம். நிரஞ்சன், ஏற்கனவே அவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க, அதுல என்னென்ன விவரங்கள் வந்து தெரிய வந்திருக்கு? இப்ப மீண்டும் 7 நாட்கள் கோர்றாங்களே, அதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், இப்போ நம்ம இருக்கிறது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தான். இது விசாரணை நீதிமன்றமாக இருக்குது. இந்த நீதிமன்றத்தில் தான் சரியாக 2 மணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜரப்படுத்தப்பட இருக்கிறாரு அமலாக்கத்துறையினரால். இன்னையோட அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த 6 நாள் அமலாக்கத்துறை ரிமாண்டு, அதாவது அவருக்கான விசாரணை, காவல் விசாரணை அப்படின்றது நிறைவடையக்கூடிய சூழலில் இன்னைக்கு அவர் நேரில் ஆஜர்படுத்தப்படுறாரு. இதில் மேலும் 7 நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்க இருக்கிறதா திட்டம் இருக்குது. அதுக்கான தகவல்களும் வெளியாகி இருக்குது. இன்னொரு பக்கம் சிபிஐ அவரை விசாரணை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இன்னைக்கு நீதிமன்றத்தின் முன்பாக வைக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒருவேளை 2 தரப்புக்குமே இல்லை, அவருக்கான விசாரணை போதும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அவரை விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாலும் கூட, அவரை நீதிமன்ற காவலுக்கு, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கு. இதுக்காக திகார் சிறையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள், அந்த செல் எல்லாத்தையும் தயார்படுத்தக்கூடிய, ஏன்னா விஐபி அப்படின்றதுனால அவருடைய பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால திகார் சிறையில் அவரை பாதுகாப்பான முறையில் அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது இன்னொரு பக்கம் செய்யப்பட்டிருக்கு சிறை காவல்துறையினரால. இப்போ என்ன அடுத்த கால அவகாசம், இவங்க இன்னும் கூடுதல் நேரம் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 6 நாள்ல அவர்கிட்ட இருந்து முக்கியமான தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. எதுக்காக 7 நாள் கூடுதலா கேட்கிறாங்க, அவர்கிட்ட இன்னும் என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அமலாக்கத்துறை இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லி நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி அந்த 7 நாள் அவகாசத்தை கேட்கிறாங்களா. 7 நாட்கள் கேட்டாங்கன்னா பொதுவா நீதிமன்றங்கள் அப்படி கேட்கறத உடனே அப்படியே மொத்தமா கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 7 நாள் கேட்கறாங்கன்னா ஒரு 3 நாள் 2 நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மறுக்கிறதுக்கான வாய்ப்பும் நீதிபதிக்கு இந்த விஷயத்துல இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு விக்னேஷ். அதுதான் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால், நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கியமான சில விஷயங்களை தெரிவிக்க போறாரு, அது நிறைய பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய போது எங்க வீட்டில இருந்து 1 ரூபாய் கூட பறிமுதல் செய்யப்படல, அப்படின்னா அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதிலை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்திலேயே சொல்லுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல போறாங்க, வேறு யாரையும் தொடர்பு படுத்த போறாங்களா, அரசியல் ரீதியாகவே இந்த வழக்கை ஆம் ஆத்மி கட்சியும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அணுகிட்டு வரக்கூடிய சூழல, நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாக்கு சேகரிப்பு அப்படின்றது நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல, பாஜகவை இந்த விஷயத்தில் எங்கேயாவது அவங்க கோர்த்து விடுவாங்களா, அவங்கள தொடர்பு படுத்தக்கூடிய ஏதேனும் முக்கிய விஷயங்கள் வெளிவந்துருமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால தான் நம்ம நேர்லேயே வந்து இந்த கேஸுடைய தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன்.